வணக்கம். இன்றைக்கி நம்ம பீடிங் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு இயரிங் பண்ண போகிறோம். ஸோ இதான் அந்த இயரிங். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேவரட் கலர் பீட்ஸ் எடுத்துகிட்டு சேம் கலர் த்ரெட் வந்து நீடில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 பீட் மட்டும் எடுத்துக்கோங்க உங்கள் த்ரெட்டில். எடுத்துகிட்டு ஃபஸ்ட் பீடை விட்டுட்டு அடுத்த 2 பீடில் மட்டும் இப்படி ரிவர்ஸில் விட்டு பின்ன போகிறோம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு குட்டி ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ரோக்கு மறுபடியும் ஒரு 3 பீட் எடுக்க போகிறோம். எடுத்துட்டு இப்போ நமக்கு அந்த பீட் வந்துட்டு ஹாரிசோண்டலாக வரணும். அதுக்காக ஆப்போசிட் சைடில் த்ரெட்டை வந்துட்டு நீடில் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட்லேருந்து அதை வந்து பின்னணும். எந்த டைரக்ஷன்லேருந்து போட்டால் உங்களுக்கு வேணுன்ற ஷேப் வரும்ன்றதை இமேஜின் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ரோக்கு நான் 4 பீட் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்க த்ரெட்டில் நீடில் போட்டுட்டு பின்னி டைட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இப்போ இதே ப்ரொசீஜர் அடுத்த 2 ரோக்கும் ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம லாஸ்ட் பீட் அட்டாச் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம முடித்தாச்சு. இப்போ அதை செக்யூர் பண்ணுறதுக்காக நாட் போட்டுருங்க. இதை பெண்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு ஜம்ப் ரிங் அட்டாச் பண்ணிவிடுவோம். இப்போ அதில் நம்ம இயரிங் ஹூக்கே அட்டாச் பண்ணிட்டால் நம்ம இயரிங் ரெடி. அவ்வளோதான், இட்ஸ் டன். ஹேண்ட்மேட் ஆக்சசரிஸ், ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங்ஸ், கஸ்டமைஸ்ட் கிராஃப்ட் ஒர்க் ஆர்டர்ஸ்க்கு எங்களுக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா kaithram@gmail.com மெயில் பண்ணுங்கள். நன்றி.